கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம் யோவான் 8:12. மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா, அவர் முந்தின நாள் ராத்திரி ஒளிவமலைக்கு போய் வழக்கம் போல நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் தேவாலயத்துக்கு வர்றாரு. தேவாலயத்துக்கு அவர் வரும்போதெல்லாம் ஜனங்கள் எல்லாம் வழக்கம் போல கூடி வருகிறது போல அன்றைக்கும் ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவரிடத்துல ஒரு விபச்சாரத்திலே கையங்களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து, நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அவர், உங்களில் யார் பாவம் செய்யாதவனோ, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பவும் தலையை குனிஞ்சு தரையில எழுதிட்டு இருக்கிறார், விரல்களால் மண்ணில் எழுதிட்டு இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியிலே குத்துண்டவர்களாய் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உண்மையில் குற்றஞ்சாட்டினவர்கள் இங்கே, ஒருவனாகினும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை பார்த்து என்ன பதில் சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுதான் முக்கியமான விஷயம். இனி பாவம் செய்யாதே என்கிறார். நமக்கு இதை கட்டளையாக இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சுகமாக இருப்பதற்கு அவர் இதுவரைக்கும் நாம் செய்த பாவங்களை மன்னிக்க தயபெருத்தவராய் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் நாம் திரும்பவும் நமது பாவ வழிக்கு செல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான வழியில தொடர்ந்து வாழ்வோமானால் அவருடைய கிருபை என்றும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம்.